അടുത്തത് മൂന്നാമത് ഉള്ളത് കാറ്റ് ശരി ആറ് നാൾ വരെയും തള്ളി പിടിക്കാം ഉയർ വാഴ മുടിയത് നാൽപ്പത് നാൾ ഉണവ് സാപ്പിലാലും മുടിയത് മൂച്ചിക്കാറ്റ് പിടിക്കാമോ ഒരു വർഷമോ മൂച്ചു പിടിക്കാമോ കാറ്റ് പിടിക്കാമോ ഉയർ വാഴ മുടിയുമോ എത്ര നാൾ മൂച്ചില്ലാമൽ എവ്വളവ് നേരം മൂന്ന് നിമിഷം മൂന്ന് നിമിഷത്തിലിരുന്ന് അഞ്ച് നിമിഷം വരേക്കും ഓക്സിജൻ മൂളയ്ക്ക് സപ്ലൈ പണല അപ്പിന്നാ ബ്രെയിൻ ഡെത്ത് മരുത്തവും പിടിച്ചോന്ന് നമുക്ക് രണ്ട് വിധമാണ് സാവ് അതായത് നിങ്ങ പഠിച്ചിരിപ്പീങ്ക കേൾപ്പെട്ടിരിപ്പീങ്ക ഇന്ദിരാഗാന്ധിയെ മൂച്ചു നിന്ന പിറകെ ഡെഡ് അപ്പിന്ന് വന്ന് സ്വല്ല പിറകെ ഓപ്പറേഷൻ തിയേറ്ററിൽ പോയി ഓപ്പറേഷൻ പണ്ടാങ്க அது அன்னைக்கு இதொரு விவிஐபின்றதுனாலதான் நாங்க வந்து ஆபரேஷன் பண்ணோம் சாதாரண மக்களா இருந்தா பண்ணிருக்க மாட்டோம் ஏன்னா கிட்டத்தட்ட டெட் ஆன பிறகுதான் அந்த பாடி அங்க எடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ முதல்ல ஒரு மனிதனுக்கு நிக்கிறது ஹார்ட் டெட் ஹார்ட் நின்று போச்சுனால் ஹார்ட் நின்று விட்டாலும் இருபது நிமிஷத்துக்குள்ளே மூளை இருபது நிமிஷம் வரைக்கும் மூளை தாங்கும் மூளை நின்று போயிடுச்சுனால் அடுத்த ஒரு நிமிஷத்துல இப்ப இருக்கிற ரசாயன அமைப்பே இருக்காது இப்ப நம்ம வந்து மனோன்மணி மனோன்மணின்னு ஒரு கிளாண்ட பத்தி நம்ம பேசுறோம் இல்லைங்களா பீனியர் கிளாண்ட் பீனியர் கிளாண்டை பத்தி நம்ம பேசுறோம் பீனியர் கிளாண்டை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பார்க்க முடியாது அதனாலதான் மெடிக்கல் சயின்ஸ்ல பீனியர் கிளாண்ட பத்தி மூணே மூணு லைன்ல மெடிக்கல் ஜேர்னல்ல போட்டு முடிச்சுட்டாங்க எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு பாருங்க மூணே லைன் தான் இருக்கும் எண்டோக்ரைன் கிளாண்ட் போட்டு பிட்யூட்டரி கிளாண்ட் பீனியர் கிளாண்ட்னா ஒரே ரெண்டு லைன் மூணு லைன்ல முடிச்சிருவாங்க என்ன காரணம்னா டெட் பாடி ஆபரேஷன் பண்ணும்போது பீனியன் கிளாண்ட் பார்க்க முடியாது செத்தால் அடுத்த நிமிஷம் பீனியன் கிளாண்ட் மறைஞ்சு விடும் உயிரோடு இருக்கும்போது ஒரு நெல்மணி அளவுக்கு இருக்கும் செத்து விட்ட உடனே பீனியன் கிளாண்ட் மறைஞ்சிடும் அங்க கொஞ்சம் மணல் சாதாரணமா தூவி விட்ட மாதிரி தான் இருக்கும் பீனியன் கிளாண்டோட இயக்கத்தை பார்க்க முடியாது அதே நேரத்தில் எம்ஆர்ஐ ஸ்கேன்ல மேக்னட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜ் எம்ஆர்ஐ ஸ்கேன்ல இந்த உயிரோட பீனியன் கிளாண்ட் கலர் கலரா அதனுடைய அலைகளை பார்க்க முடியும் இஜியில் எடுக்கும்போது கலர் கலரா அலையை பார்க்க முடியுது அந்த பிரெயின் சென்டர்ல இருந்து அந்த பீனியர் கிளாண்ட் வரக்கூடிய அலைகள் செத்து போன பிறகு அது இருக்காது உயிரோடு இருக்கும்போது மட்டும் இயங்கக்கூடியது பீனியர் கிளாண்ட் அப்ப என்னது இந்த உடல் அமைப்புல டெட் ஆகி பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்னா பீனியர் கிளாண்ட் மறையதோட ரசாயன மாற்றம் ஏற்பட்டு இன்னைக்கு இருக்க இப்ப இருக்கிற மூளை அமைப்பே இருக்காது திரும்ப உயிர் வராது ஆனா ஹார்ட் வந்து போனாலும் ஹார்ட் அட்டாக் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போனா நம்ம பார்த்துருக்கோம் சினிமாவில எல்லாம் உடனே கையை வச்சு அழுப்புவாங்க எழுத்துவாங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுப்பாங்க இல்லைன்னா ஷாக்கு ஷாக்கு கொடுத்த உடனே ஒரு பல்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு திருப்பி ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து ஸ்டடி பண்ணுவாங்க ஹார்ட் நின்று விட்டாலும் இருபது நிமிஷத்துக்குள்ள தப்பிக்க வைக்க முடியும் ஆனா பிரெயின் நின்று விட்டால் முடியாது அதனால ஹார்ட் டெட் பிரெயின் டெட் அப்போ மூணு நிமிஷத்திலிருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆக்சிஜன் பிரெயினே ஆகலை அப்படின்னா பிரெயின் நின்று போயிடும் அந்த மூணு நிமிஷம் அது வரைக்கும் மூணு நிமிஷம் வரைக்கும் கூட ஆக்சிஜனுடைய சப்ளை குறையும் குறைய குறைய என்னது கார்பன் டை ஆக்சைடு அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது உடம்புக்குள்ள இதனாலதான் நம்ம ஆசன பயிற்சிகள்ல கும்பகம் கிடையாது தெரியுங்களா கும்பகமே கிடையாது கும்பகம் என்ன காற்றை அடக்கிறது தேக்கி வைக்கிறது அவங்க கும்பகம் உள் கும்பகம் ரகர் பூரகத்திலையும் கும்பகம் இருக்கு ரேசகத்திலையும் கும்பகம் இருக்கு அந்த கும்பகம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா சுவாமிஜி அந்த காலத்திலிருந்து திருமூர்ல இருந்து எல்லாரும் வந்து பிராணாயாமத்துல முப்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தி நாலுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா இங்க வரும்போது ஏன் பிராக்டிக்கலா சொல்லல அப்படின்னா யார் ஒருவர் உணவு கட்டுப்பாடோட எண்ணத்தில் கட்டுப்பாடோட இருக்கிறாங்களோ அவங்களால கும்பகம் பண்ண உடம்பு ஒண்ணு பண்ணாது நம்மளே மாதிரி கண்டதை சாப்பிட்டு கண்டதை நினைச்சிட்டு கும்பகம் பண்ணும்போது நேர எதிர்மாறான விளைவுகள் ஏற்படும் அதனால கும்பகம் வந்து அவ்வளவும் கெடுதல் அப்போ கார்பன் டை ஆக்சைடு குறைய குறைய ஆக்சிஜன் குறைய குறைய கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆயிடும் அதனாலதான் வந்து கும்பகம் பண்ணக்கூடாது அப்போ ஆக்சிஜன் குறையும் போது அந்த மூணு நிமிஷம் வரைக்கும் அடக்கும் போது கூட கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது இந்த கார்பன் டை ஆக்சைடுடைய ஹிஸ்டரி தெரியும் ஆக்சிஜனுடைய ஹிஸ்டரி தெரியுங்களா நம்ம உடம்புல எவ்வளவு ஆக்சிஜன் வேணும்ன்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம் நம்ம உடம்புல மூளை ரெண்டு பெர்சன்டேஜ் தான் மனிதனுடைய உடம்பு டோட்டல் எவ்வளவு மூளை ஒரு மனிதன் வந்து ஆவரேஜ் எழுபது கிலோ வெயிட் இல்லீங்களா எழுபது கிலோ வெயிட் உள்ள மனிதனுக்கு மூளை எவ்வளவு வெயிட் தெரியுங்களா மேக்சிமம் ஆயிரத்தி முன்னூறு கிராம் ஆயிரத்தி முன்னூறு கிராம் தான் மூளை ஆனால் நம்ம கன்சியூம் பண்ண ஆக்சிஜன்ல அந்த மூளை 80% ஆக்சிஜனத்தை எடுத்துக்கொள்கிறது உடம்புல நம்ம உடம்புல இருக்க ஆக்சிஜன்ல பிராணவாயுவில 80% ஆக்சிஜனை மூளை எடுக்கிறது 20% தான் மீதி டோட்டல் பாடிக்கு சப்ளை ஆகுது அப்போ இவ்வளவு சின்னதா இருந்தாலும் எவ்வளவு ஆக்சிஜன் கன்சியூம் பண்றாங்க கண் பண்ணிட்டு இருக்கு அப்ப மூளை அவ்வளவு முக்கியமானது ஏன் ஞானிகள் எல்லாம் தலையில கெட்டு கட்டி இருக்காங்க தொப்பி சாமிஜி கூட அப்பப்ப தலையில கெட்டு கட்டுவாரு
முஸ்லீம் சமயத்துல மத புரோகிதர்கள் எல்லாம் தலையில வாங்க, உற்சவ சமயத்துல கூட போடுவாங்க. ஏன் தலையில வந்து தலைக்கு ஒரு கவசத்தை கொடுக்கறாங்க? மூளை அவ்வளவு முக்கியமான உறுப்பு. வெளியில இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ப்ரெஷரோட மூளை தொடர்பு கொள்ளும் போது மூளைக்கு அதிகம் வெப்பம் போகக்கூடாது. போயிடுச்சுன்னா மூளை ஒரு வெண்ணெய் மாதிரி தாங்க, வெண்ணெய் மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் மூளையில இருக்கக்கூடிய சத்து. அது ரசாயன மாற்றம் ஏற்படக்கூடியது. அதனால மூளை வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் தொப்பி. விவேகானந்தர் இவ்வளவு பெரிய தொப்பி கட்டினது எதுக்கு புரியுதுங்களா? அவருக்கு ஏற்கனவே மொட்டத்தில. அதனால அந்த இது மூளைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு ஞானிகள் மகான்கள் எல்லா சமயத்தில் உள்ளவங்களும் தலையிலே கெட்டு போறது காரணம், தொப்பி வைக்கிறது காரணம். அப்போ இதெல்லாம் ஆக்சிஜன் சப்ளையோட சேர்ந்தது. காற்று ஓட்டம், காற்று ஒரு நிமிஷத்துல பிரீத்தி நம்ம எடுக்கிறோம். நம்ம பிரீத்திங் எத்தனை பிரீத்திங் எடுக்கிறோம் ஒரு நிமிஷத்துல? பதினஞ்சு, பதினாலுல இருந்து பதினாறு வரைக்கும் பிரீத்திங், பதினெட்டு வரைக்கும் கூட சில நேரத்துல இருக்கும். அப்போ நார்மலா பதினாலுல இருந்து பதினாறு பிரீத்திங் ஒரு மனிதனுக்கு. அப்ப ஏவரேஜ் பதினஞ்சு பிரீத்திங் வச்சிருவோம். சிதம்பரம் நடராஜர் கோவில்ல தெரியுங்களா? ஏ இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? சம்பந்தம் இருக்கு. உணர்ந்த மாமுனிவர்களால் கட்டப்பட்டது கோவில்கள் அந்த காலத்துல. இது சமயத்தை வளர்த்துவதற்கு இல்லை, மனிதனை உண்மை உணர வைப்பதற்கு. அப்போ 21,600 ஓடுகள் இருக்கு சிதம்பரம் அந்த கர்ப்பகிரகத்துக்கு மேலே. தங்க ஓடுகள் 21,600. அந்த 72,000 ஆணிகளால் அடிச்சு என்ன பண்றது, அது வச்சிருக்கு. 22,000 ஆணிகள் அதுக்கு பயன்படுத்திருக்காங்க. அந்த 21,600 என்ன தெரியுங்களா? ஒரு மனிதனுடைய ஒரு நாள் மூச்சு. அதான் சென்டர்ல வள்ளலார் சங்கிலி போட்டு 21,600 சங்கிலிகள் இருக்கு வள்ளலார் கோவில்ல. நீங்க போய் பார்க்கலாம். அந்த 21,600 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டது அது கோவில் சுத்தி இருக்கிறது. வேற ஒன்று, ஒரு மனுஷன் 16 மூச்சு ஒரு நிமிடத்தில். அப்படின்னா ஒரு நிமிடத்துல எவ்வளவு மூச்சு வருது? ஒரு மணி நேரத்துல 16 × 60 பதினஞ்சுன்னு வச்சிருவோம். 15 மூச்சு எவரேஜ். அது ஏறதால கம்மி ஏடியும் ஏறியும் குறைஞ்சிட்டு இருக்கும். இப்ப 15 × 60 900. 900 × 24 மணி நேரத்துக்கு 24, 21,600 பிரீத்திங் ஒரு மனிதனுக்கு. இப்ப கன்க்ளூஷனுக்கு வருவோம். கெட்டியான உணவு முக்கியமா இல்ல தண்ணி குடிக்கிறது முக்கியமா? காற்று முக்கியமா? காற்று தான் முக்கியம். கெட்டியான உணவுக்கு நம்ம ஒரு மாசம் எவ்வளவு செலவு பண்றோம்? தலைக்கு 2,000 ரூபாய் செலவு பண்றோம். தண்ணிக்கு எவ்வளவு செலவு பண்றோம்? செலவு பண்றோம். நாங்களும் 2-3 நாள் வெளியே போனோம், 150 ரூபாய் தண்ணி குடிச்சிட்டோம். பாட்டில் வாட்டர் இல்ல, நம்ம பதுக்கி வீட்டிலும் வந்து இப்ப அக்கோ கார்டு எல்லாம் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் செலவு கம்மி தான். அப்ப தண்ணிக்கும் கொஞ்சம் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 2,000 இல்லைன்னா கூட மாசத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ அக்கோ கார்டு இதெல்லாம் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா காற்றுக்கு எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கிறோம்? செலவில்லை. ஆனால் அந்த காற்று அடுத்தது நம்ம பார்க்கும்போது வியர்ப்பு. அதாவது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சாப்பாடு ஒரு நாளைக்கு வேணும்னா அவ்வளவு நம்ம சாப்பிடுறோம். நமக்கு எவ்வளவு உடல் நலத்துக்கு தேவையோ அதுக்கு 3 மடங்கு சாப்பிடுறோம். ஆனா காற்று என்ன தெரியுங்களா? எவ்வளவு காற்று தேவையோ அதனுடைய எத்தனை மடங்கு அதிகமா அல்லது கம்மியா நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோன்றத கொஞ்சம் பார்ப்போம். இது சொன்ன கணக்கெல்லாம், உணவு, நீர், காற்று, ஒரு அந்த 21% காற்று, 900 இந்த காற்று ஓட்டத்தோட இந்த இதுல என்ன சொல்ல, காற்று ஓட்டத்தோட சேர்ந்த ஒரு சில உயிர்களை நம்ம பார்ப்போம். அதாவது பொதுவா மனிதனுக்கு நம்ம பார்த்தோம் 15 மூச்சு ஒரு நிமிடத்துக்கு அப்படின்னு பார்த்தோம். நம்ம வீட்டு வளர்த்துறமே பெட்டடாக் நாய், அது எத்தனை மூச்சு ஒரு மினிட்ல எத்தனை மூச்சு பிரீத்திங் இருக்கு தெரியுங்களா? கவனிச்சிருக்கீங்களா? நாய் பிரீத்திங் கவனிச்சிருக்கீங்களா? மனிதனோட ஃபாஸ்டா இருக்குமா ஸ்லோவா இருக்குமா? ஃபாஸ்டா இருக்கும். எவ்வளவு பிரீத்திங் தெரியுமா? 20 to 30 பிரீங். அது அந்த பிரீடை தகுந்த மாதிரி மாறும். சாதாரண நாய்க்கு வந்து 26 பிரீத்திங் சொல்லுவாங்க. 20 to 30 வரைக்கும் பிரீத்திங். அந்த நாய்க்கு எத்தனை நாட்கள், அதனுடைய எத்தனை ஆண்டுகள் அதனுடைய வாழ்நாள் தெரியுமா? நாய்கள் 14 years. அதான் கணக்கு சொல்றாங்க. நமக்கு 120 ஆண்டுனா 120 வாழறது இல்ல, 10 to 20. ஒரு சில பிரீடில் வித்தியாசம் வரும். ஏவரேஜ் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு 14 வருஷம் அதனுடைய உயிர் உயிர் நாட்கள். அதே மாதிரி முயல், முயலுடைய பிரீத்திங் கவனிச்சிருக்கீங்களா?
32 ബ്രീത്തിംഗ് 32 ല് നിന്ന് 60 വരെയും കൂടി ഇരിക്കുമോ 30 to 60 വരെയും ബ്രീത്തിംഗ് ഇരിക്കുമോ ഒരു മുയലുക്ക് മുയലിന്റെ വാഴ്നാൾ എവിടെ തരുമോ 3 years ആവറേജ് ലൈഫ് സ്പാൻ 3 years അപ്പോ ഇതിലിരുന്ന് നമ്മൾ ഒരു കണക്കൊക്കെ വരുമോ അടുത്തത് ആമൈ ആമ തണ്ണിക്കുള്ള പോണ വെളിയേ വരാതെ ரொம்ப நேரம் தெரியுங்களா தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னா ஆமை வந்து ரொம்ப நேரம் வெளியே வராது அது தண்ணிக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு பிரீத்திங் அப்ப தண்ணியிலும் கரையிலையும் ஒரே மாதிரி வாழக்கூடியது ஆமை அதனுடைய பிரீத்திங் எவரிச்சு பார்த்தா ஒரு நிமிஷத்துக்கு 4 to 6 வரைக்கும் பிரீத்திங் இருக்குமா 6 நிமிஷத்துக்கு இருக்குமா ஆமைக்கு அதனாலதான் தண்ணிக்குள்ள இவ்வளவு நேரம் அதனால வந்து இது பண்ண முடியுது பிரீத்திங்னா நம்ம இந்த மாதிரி மூச்சு விட்ட உடனே விடுறது இல்ல பிரீத்திங் சொல்லும் போது அந்த பிரீத்திங் நமக்கு பிரீத்திங் முதல்ல கத்து கொடுக்கணும் போல் இருக்கு பிரீத்திங் பண்றதுக்கு லாங் அண்ட் டீப் பிரீத்திங் எப்போதுமே ஒவ்வொரு மனிதருக்கும் பிரீத்திங் வந்து லாங் அண்ட் டீப் பிரீத்திங் ஆமைக்கு அந்த லாங் அண்ட் டீப் பிரீத்திங்ல 4 பிரீத்திங் போதுமா ஆமையோட வாழ்நாள் தெரியுங்களா எத்தனை வருஷம் தெரியுங்களா எபோ 400 years 400 ஆண்டுகளுக்கு மேலதான் அவர் ஆமையுடைய வாழ்நாள் அதாவது 600-700 ஆண்டுகள் கூட வாழ்ந்த ஆமைகள் இருந்ததா அதே மாதிரி பைத்தோன் மலைப்பாம்பு இருக்குல்ல பைத்தான் மலைப்பாம்பு இதே மாதிரி 6 பிரீத்திங்ல இருந்து 8 பிரீத்திங் வரைக்கும் மலைப்பாம்பு இதும் 300 years அண்ட் அபவ் வாழுமா உயிர் வாழுமா மலைப்பாம்புடைய லைஃப் ஸ்பேன் மேலே இருக்கு இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம் மூச்சினுடைய எண்ணிக்கை அதிகமானால் வாழ்நாள் குறையுது மூச்சினுடைய எண்ணிக்கை குறையும் போது வாழ்நாள் அதிகரிக்குது கரெக்டா பிரீத்தை உணர்ந்த ஞானியர்கள் 100 காலம் வாழ்ந்திருக்காங்க பல 100 காலம் மகான்கள் வாழ்ந்திருக்காங்க நம்ம நாட்டிலே இருக்கு பிரீத்திங் வந்து நம்ம சரியாக செய்ய வேண்டும் அப்ப பிரீத்திங் சரியா செய்யணும்னா என்ன செய்யணும் பிரீத்திங் சரியா இருக்கணும் நம்ம பேசுறோம் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம மூச்சு பயிற்சியை செய்ய வேண்டும் நுரையீரலை வலிமைப்படுத்த வேண்டும் நுரையீரலுக்கு எந்த தீமையும் நம்ம செய்யலையே அது ஏன் வலிமை குறைஞ்சு போச்சு நுரையீரலுக்கு எப்படி பிரச்சனைகள் வருது இதுதான் நம்ம அடிப்படை இது நுரையீரல் நுரையீரலை வலிமைப்படுத்தும் போது மூச்சு ஓட்டம் சரியாக இருக்கும் சரி இதை நம்ம வந்து பிறகு பார்ப்போம் இப்போ நுரையீரலுக்குள்ள காற்று உள்ள போகுது காற்றுல அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியர்ல இருந்து காற்று உள்ள போகுது நுரையீரல் அதுல இருந்து தேவையான ஆக்சிஜனை உள்ள இழுக்கிறது கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுது இது பிரீத்திங் ப்ராசஸ் நுரையீரல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தினுடைய ஒரு பார்ட் தானே இப்ப அது என்ன படம்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல என்னென்ன உறுப்புகள் இருக்கு மூக்கு மூச்சுக்குழாய் அப்புறம் 2 நுரையீரல் நுரையீரலுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றறைகள் இத்தனையும் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல படத்துல போட்டிருக்கு இதுக்குள்ள அட்மாஸ்பியர் காற்று உள்ள போது அதுல இருந்து உடம்பு வந்து தேவையான ஆக்சிஜனை உள்ள எடுக்குது இது நினைச்சு பாத்தீங்க காற்று உள்ள போது ஆக்சிஜன் பிரியுது உடம்புக்குள்ள போகுது கார்பன் டை ஆக்சைடு உடம்புக்குள்ள பிரிஞ்சு வெளியே வருது இது எப்படிதான் நடக்கிறது நாம வந்து நிமிஷத்துக்கு 15 மூச்சு உள்ள எடுத்துட்டுதான் இருக்கிறோம் ஆனா இதுவரைக்கும் அப்படி ஒரு சிந்தனை தூண்டி இருக்கா யாருக்காவது யாதனையா யோசனை பண்ணிருக்கீங்களா எப்படி மூச்சு காற்று உள்ள போறது யோசனை பண்ணிருக்கீங்களா பண்ணிருந்தா சொல்லுங்க டயப்ரம் டயப்ரம் உதரவிதானம் அது மூச்சு உள்ள இழுக்கிறதுக்கு வெளியே வர்றதுக்கு அதை பத்தி ஆமா அதையும் கவனிக்க போறோம் அது அது கூட விட்டுருங்க உதரவிதானம் உள்ள மேல போகுது உள்ள வெளியே வருது இதனால பிரீத்தி நடக்கிறது அதை பத்தி நம்ம பிறகு பார்ப்போம் ஆனால் இதுல ஆக்சிஜன் எப்படி பிரியுது டிஃபியூஷன் ஆக்சிஜன் டிஃபியூஷன் அந்த டிஃபியூஷன் எவ்வாறு நடைபெறுகிறது ஏன் கார்பன் டை ஆக்சைடு வரக்கூடாதா கரெக்ட் டீச்சர் கரெக்டா அவங்க வேலை செஞ்சுட்டாங்க அதாவது இங்கேயும் சயின்ஸ் நம்ம பேசுறோம் நாம யாரை மறந்துடுறோம் இறையாற்றலை மறந்துடுறோம் இது டிசைன் பண்ணது இறையாற்றல் என்ன நடக்குது அப்படின்னா அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் பிரஷர் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா ஏடிபி அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் எவ்வளவு 720 ஏடிபி இல்லைங்களா அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் பிரஷர் ஒண்ணு இருக்கு 27 kN சொல்லுவாங்க அந்த அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் பிரஷர்ல அந்த டோட்டல் அட்மாஸ்பியர்ல ஒரு பிரஷர் இருக்கு அந்த பிரஷர்ல 21% ஆக்சிஜன் இருக்கும்போது அந்த பிரஷருக்கு ஆக்சிஜன் ஒரு பிரஷர் கொடுக்குது இல்லைங்களா அந்த பிரஷருக்குள்ள அந்த ஆக்சிஜனோட பிரஷர் அதுக்குள்ள எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தா 159% ஆக்சிஜனோட பிரஷரா மீதி மற்ற கேசஸோட பிரஷர் அப்போ இந்த 159 ஆக்சிஜனுடைய பிரஷரும் சேர்த்துதான் நம்ம வந்து பிரீத்திங் பண்றோம்
பிரீத்திங் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இது அப்படி பிரீத்திங் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம உடம்புக்குள்ள ரத்த பிரஷர் இருக்கு இல்லைங்களா, ரத்த ஓட்டத்துக்கு எவ்வளவு பிரஷர் நார்மலா இருக்கணும், பிளட் பிரஷர் எவ்வளவு இருக்கணும் உடம்புக்குள்ள 120/80. அது பிறகு ரத்த ஓட்டம் வரும்போது நம்ம அதாவது வந்து கொஞ்சம் விரிவாக கவனிப்போம். அவ்வளவு 120/80 இருந்தாலும் இரையாற்றல் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஹார்ட்ல இருந்து லங்ஸுக்கு வர பல்மனேட்டரி வெயின் இருக்கு இல்லைங்களா, ஹார்ட்ல இருந்து லங்ஸ் அதாவது இதயத்திலிருந்து நுரையீரல் கிடைக்கிறமே அந்த வெயினுக்குள்ள என்ன ஆகுது, ரத்த குழாய்க்குள்ள பிரஷரை குறைச்சிருது. இறைய நம்ம மத்த உடம்புல கையில காலையில எங்க பிரஷர் எடுத்தாலும் 120/80 இருக்கும். ஆனால் இந்த ஹார்ட்ல இருந்து லங்ஸுக்கு போற நுரையீரலுக்கு போற அந்த ரத்த குழாயில பார்த்தா 40 தான் பிரஷர் இருக்குமா, 40 தான் பிரஷர் இருக்கும். அப்ப என்ன ஆகுது, நுரையீரலுக்குள்ள போகும்போது அந்த பிரஷர் ரொம்ப குறையுது. இதுக்குள்ள நுரையீரலுக்குள்ள போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நுரையீரலுக்குள்ள அந்த டிராக்கியா சொல்லக்கூடிய மூச்சு குழாய்க்குள்ள உடல் வெப்பத்துல அங்க உள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் நீராவியா மாறுது, நீராவியை மாறிட்டு அது ஒரு பிரஷரை இன்சர்ட் பண்ணும். அப்ப என்னது, அந்த பிரஷர் அட்மாஸ்பியர் பிரஷர் உள்ள இருக்கிற ஆக்சிஜனுடைய பிரஷரை குறைக்குது. அது ஒரு கிட்டத்தட்ட 50 பிரஷர் கொடுக்கும்போது அட்மாஸ்பியர் பிரஷர் என்னவாது வயிற்றுக்குள்ள போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 140 கிட்ட வருது, 40ல இருந்து 100க்குள்ள அந்த பிரஷர் வந்து குறையுது. அப்போ பிரஷரோட என்னவாது, இந்த காற்று வந்து நுரையீரலுக்குள்ள போகும்போது ஹார்ட்ல இருந்து நுரையீரலுக்குள்ள வர ரத்தத்தினுடைய பிரஷர் ரொம்ப கம்மியா இருக்கு 40. அப்ப என்னவாது, லங்ஸ்ல இருக்கிற காற்றினுடைய பிரஷர் ஜாஸ்தி, நுரையீரலுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தத்தினுடைய பிரஷர் கம்மி. அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா லங்ஸ்ல இருந்து காற்றுக்கு, லங்ஸ்ல இருந்து ரத்த ஓட்டத்துக்கு காற்றினுடைய பிரஷர் அங்க உள்ள போக ஆரம்பிக்கும். ஏன்னா மேடில இருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணி ஓடுவது போல இந்த காற்று ரத்த ஓட்டம் நுரையீரல இருந்து ரத்த குழாயை நோக்கி அந்த காற்று செல்லும். இப்ப காற்று செல்லும்போது அந்த காற்று வாங்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லைங்களா, நைட்ரஜனு மீத்தி காற்று எல்லாம் சேர்த்து குடல் உள்ள வாங்குமே ரத்த ஓட்டம் அது வாங்கும். அதுக்கு அங்க என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா, ரத்தத்துல நம்ம ரத்தத்துல கிட்டத்தட்ட 15 கிராம் ஒரு லிட்டர், 100 கிராம் பிளட்ல 15 கிராம், ஒரு லிட்டர்ல 150 கிராம் அயன் சத்து, இரும்பு சத்து ரத்தத்துக்குள்ள கடத்தி இருக்கு. அயனுக்கு வெளியே ஒரு தன்மை என்ன இருக்கு, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நம்ம வந்து என்னென்னமோ பிரான்ஸு காப்பரு எல்லா மெட்டீரியலும் வெளியே போட்டா ஆக்சிஜன் எந்த பொருளோட அங்க தொடர்பு வைக்கும், இரும்போடு தொடர்பு வச்சு அதனுடைய தன்மையை மாற்றிவிடும். ஏன்னா இரும்புக்கு ஆக்சிஜனை இழுக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதனால இந்த இரையாற்றல் என்ன பண்ணிருக்கு, ரத்தத்திலும் போலிக் ஆசிட் என்ற பெயர்ல இரும்பு சத்தை நுழைச்சு விட்டுருக்கு. அது 45 கிராம் இருக்கும் அளவில் பார்த்தா. அந்த இரும்பு என்ன செய்யுது, அதாவது சிவப்பு ரத்த அணுக்கள்ல அதுல இருக்கிற ஹீமோகுளோபின் அதுக்குள்ள இருக்கிற இரும்பு சத்து என்ன பண்ணுது, ஆக்சிஜனை உள்ள இழுக்கும். அந்த பிரஷர் இருக்கிற அட்மாஸ்பியர் பிரஷர்ல இருந்து ஆக்சிஜனை மட்டும் ரத்தத்துக்குள்ள இழுக்கும், அதாவது சிவப்பு ரத்த அணுக்கள் ஆக்சிஜனை இழுக்குது. புரியுதுங்களா, அப்ப மத்த காற்றுல இழுக்கிறதுக்கு அங்க ஆள் இல்லை, அதனால அதெல்லாம் அங்க தேவையில்லாம நிக்குது. அதே நேரத்துல ஆக்சிஜன் உள்ள போகும்போது என்னது, பிளட்ல பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது. பிளட்ல பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும் போது அங்க ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படும் போது கார்பன் டை ஆக்சைடு இல்லையான பிரஷர் அங்க அதுதான் கம்மியா இருக்கப்போ அது பிரஷர் இங்கே அட்மாஸ்பியர் பிரஷர் நுரையீரலுக்குள்ள குறையுது, பிளட்ல பிரஷர் ரைஸ் ஆகுது. அப்ப என்னாவது, இந்த ரெண்டு பிரஷரும் கிட்டத்தட்ட மாறும்போது இடம் மாறும்போது அந்த பிரஷரை சமன் பண்றதுக்கு கார்பன் டை ஆக்சைடு அது வெளியே அனுப்பணும். அப்ப கார்பன் டை ஆக்சைடு ஆட்டோமேட்டிக்கா வெளியே போது ஆக்சிஜன் உள்ள நுழையுது. புரியுதுங்களா, இதுதான் ரத்த ஓட்டத்தில் ஆக்சிஜன் ரத்தத்துக்குள்ள கலருவதற்கான தத்துவம். எங்கேயும் என்ன பண்ணிருக்கு, இரையாற்றல் கரெக்டா பாருங்க, அந்த வடிவம் அமைச்சிருக்கு பாருங்க, ரத்தத்தினுடைய பிரஷர் அங்க குறையுது, அட்மாஸ்பியர் பிரஷர் அதிகமா இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது, ஆக்சிஜன் உள்ள நுழையுது, ரத்தத்துல கலருவதற்கு ரத்தத்துக்குள்ள சிவப்பு ரத்த அணுக்களையும் அது ஹீமோகுளோபினையும் சேர்த்து வச்சிருக்கு. இதெல்லாம் வடிவமைச்சதுதான் இரையாற்றலுடைய கருணை. நம்ம இதெல்லாம் சயின்டிபிக்கா விளக்கலாமே தவிர, இது எவ்வாறு நிகழ்ச்சியெல்லாம் நிகழ்ந்து நிகழ்வது, யாரு நடத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு பார்த்தால் உள்ள இருக்கிற அறிவு தான் இரையாற்றல். அதாவது நாம நினைக்கிறோம் நமக்கு தான் அறிவு இருக்கு, இப்படிதான் பேசும்போது அது அறிவு, இப்படி பேசக்கூடாது பேசும்போது அறிவு இல்லை, அப்படி கிடையாது. உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களில் இருந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அதாவது என்ன வேலை செய்யணுமோ அந்த அறிவு இருக்கு, அந்த அறிவோட ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்கிட்டே இருக்கு, அதனால மட்டுமா நடந்துட்டு இருக்கு, நம்ம இயக்கம் நடந்துட்டு இருக்கு.
ரைட். இப்போ இது கொஞ்சம் சயின்ஸ் சேர்ந்த விஞ்ஞானன்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்களா? கஷ்டமா இருக்கா? திருப்பி இதை விளக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்ல, புரியுது. இப்போ காற்று ஓட்டத்தை நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த காற்று ஓட்டத்தில் எங்க வந்து நுழையணும்ன்றதை மறுபடியும் நம்ம பேசுவோம். நம்மளுடைய நமக்கு எத்தனை நுரையீரல் இருக்கு தெரியுங்களா? படத்துல பாத்திருக்கீங்க, ரெண்டு இல்லீங்களா? சிந்தனை செய்யணும் எப்போதுமே. சுவாமி சொல்லுவாங்க, உள்ள இருக்கக்கூடிய நம்ம உறுப்புகளுடைய இயக்கத்தையும் அறிய உள் கடந்து சிந்திக்கும் போதே அதுதான் ஞானம். அப்போ உள்ள உறுப்புகளுடைய இயக்கத்தையும் நம்ம உணரணும். அப்படியா நமக்கு ஞானத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால உயர்ந்து போக முடியுது. ஒரு மனிதனுக்கு ரெண்டு நுரையீரல், ஒரு நுரையீரல் கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டருக்கு மேல 500 கிராம் 550 கிராம் இட இருக்கு. அதாவது இடது நுரையீரல் கொஞ்சம் சின்னது, வலது நுரையீரல் கொஞ்சம் பெருசு, 550-600 கிராம் இருக்கு நுரையீரல். நுரையீரலுக்குள்ள என்னென்ன உறுப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டா பாத்தீங்களா, மூச்சுக்குழாய். அப்புறம் அந்த மூச்சுக்குழாய் போறது ரெண்டு நுரையீரல். அந்த நுரையீரலுக்குள்ள இருக்கிற ஆவலி சொல்லக்கூடிய காற்றறையதான் லங்ஸ் போட்டு பெருசா காட்டியிருக்கு. லங்ஸ் அது ஒரு லங்ஸ் போட்டு அதுதான் வந்து பெருசுப்படுத்தி காட்டியிருக்கு. இதுதான் ஒரு நுரையீரலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள். இந்த ஒவ்வொரு நுரையீரலுக்கும் மொத்தம் ஒரு நுரையீரல் 2.5 லிட்டரை காற்று உள்ள வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு நுரையீரலுக்கு 2.5 லிட்டர் காற்று உள்ள வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அப்போ இடது பக்க நுரையீரலுக்கும் வலது பக்க நுரையீரல் சேர்த்து ரெண்டு நுரையீரலுக்கு எவ்வளவு காற்று உள்வாங்க முடியுது? 5 லிட்டர் காற்று உள்வாங்க முடியுது. அந்த 5 லிட்டர் காற்றுல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு? 5 லிட்டர் காற்றுல 1 லிட்டர் ஆக்சிஜன் இருக்கு. 1/5 ஆக்சிஜன். இதுல என்ன ஒரு சோக கதை அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் சாதாரண ரெஸ்ட்ல இருக்கும்போது மொத்த 1/2 லிட்டர் காற்று போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா உள்ள இருக்கிற காற்று எப்பவுமே முழுமையா வெளியே போறதில்ல, அதுக்குள்ள எப்பவுமே ஒரு 3 லிட்டர் காற்று வரைக்கும் தங்கிட்டே இருக்கும். அதனால அதாவது அளவோட தேவையான அளவுக்கு காற்று 1/2 லிட்டர் உள்ள போனால் கூட அதுல நமக்கு நுரையீரலுக்கு ஒரு தடவை மூச்சு கிடைக்கிற காற்று எவ்வளவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 100 கிராம் காற்று தான், 100 கிராமுக்குள்ள. இனி மொத்தமா கணக்கெடுக்க போனா ஒரு நிமிஷத்துல ஒரு டோட்டல் அவுட்புட் எவ்வளவு கேட்டா 1/2 லிட்டர் காற்று தான். 1/2 லிட்டர் காற்று தான் நமக்கு ஒரு நிமிஷத்துல நம்ம நுரையீரலுக்குள்ள போய் இயங்கக்கூடிய காற்று. மொத்தம் காற்று எவ்வளவு போனோம், எவ்வளவு போகக்கூடிய அளவுக்கு இருக்கு? 5 லிட்டர் போக. ஒரு நுரையீரலுடைய கெப்பாசிட்டி 5 லிட்டரா இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல 5 லிட்டர் போகக்கூடிய அளவுக்கு தகுதி நமக்கு இருக்கு. ஆனால் அந்த நுரையீரலுக்குள்ள எவ்வளவு காற்று உள்ள போகுது அப்படின்னா 1/2 லிட்டர் காற்று தான் உள்ள போகுது. 1 லிட்டர் காற்று நுரையீரலுக்குள்ள போகும்போது நமக்கு கிடைக்கிற ஆக்சிஜனுடைய அளவு 5 லிட்டர் போகும்போது 1 லிட்டர் ஆக்சிஜன் கிடைக்குது. அப்போ 1/2 லிட்டர் காற்று ஒரு நிமிஷத்துல போகும்போது நமக்கு கிடைக்கிற ஆக்சிஜனுடைய அளவு 100 கிராம். அப்போ 1 லிட்டர் கிடைக்க வேண்டிய இடத்துல 100 லிட்டர் கிடைக்கும் போது என்னவாது? 10 குறையுது. இப்போ அந்த கம்பாரிசன் எடுத்து பாருங்க. உணவு, நீர், காற்று. உணவு சாப்பிடுறத விட, தேவையான அளவுக்கு சாப்பிடுறத விட 3 மடங்கு அதிகமா சாப்பிடுறோம் இல்லைங்களா? தேவையான அளவோட 3 மடங்கு உணவு அதிகமா சாப்பிடுறோம். ஆனால் காற்றுன்னு வரும்போது விலை கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிடுறோம். ஃப்ரீயா கிடைக்கிற காற்றுன்னு வரும்போது தேவையானதை விட 10 மடங்கு கொடுக்குறோம். அப்போ நம்மளுடைய உடல் இயக்கங்கள் எங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இதுதான் முதுமை, அறிவை நோக்கி போயிட்டு இருக்கு. சரி, இது இப்படி நடைபெறுவதற்கு என்ன காரணம்? 1:30 விட்டா போதுங்களா? 1:30 ஐயா, 1:00 விடலாமா, 1:30 விடலாமா சொல்லுங்க. 1:00 ஆயிடுச்சு. இந்த லெசன் கொஞ்சம் இன்னொரு பாதி முடிச்சுட்டு போயிடலாம். சரி, அப்போ இது எப்படி, இதெல்லாம் இந்த மாற்றங்கள் எப்படி நம்ம உடம்புக்குள்ள நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, இது அந்த தியரி எப்படி கால்குலேஷன், பிளட்ல எவ்வளவு ஆக்சிஜன் போறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தியரிட்டிக்கலா நம்ம போக வேண்டாம். இப்ப ஐயா சொன்னது போல மூச்சு எப்படி இது காற்று உள்ள போறதுன்றது பார்த்துட்டு தான் அடுத்த சப்ஜெக்ட் போக முடியும் இல்லைங்களா? பிரீத்திங் பண்ணணும். நம்ம பிரீத்திங் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நிமிஷத்துல 15 பிரீத்திங். பிரீத்திங் எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டா, நுரையீரலுக்கு தானாகவே விரிஞ்சு சுருங்கக்கூடிய ஒரு தன்மை கிடையாது. நம்ம மூச்சு இழுக்கும் போது நுரையீரல் நெஞ்சு விரியுது, நுரையீரல் விரியுது.
மூச்சு விடும்போது நெஞ்சு குவியுது, குவியுது. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நுரையீரல் விரியுது, சுருங்குது. ஆனா உண்மையை உணர்ந்தால் நுரையீரலுக்கு தானாகவே விரிஞ்சு சுருங்கக்கூடிய தன்மை கிடையாது. அப்ப நுரையீரல் எப்படி விரியுது சுருங்குது அப்படின்னா, டயப்ரம் அதாவது நம்ம வயரையும் நெஞ்சையும் ரெண்டும் பிரிக்கிறதுக்கு உதர விதானம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, டயப்ரம் சொல்லுவாங்க. அந்த டயப்ரம் இப்படி வளைவா மேல உள்ள, அந்த டயப்ரம் வந்து மேல ஏறும்போது நுரையீரல் சுருங்குது, டயப்ரம் கீழே இறங்கும்போது நுரையீரல் விரியுது. இது எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த படம் பாருங்க. இப்போ ஒரு பாட்டில் கொடுத்துருக்கு பாருங்க, அந்த பாட்டில கீழே கொடுத்துருக்க பணல் அதுல பொருந்திருக்கு பாருங்க, பிளாஸ்டிக் பணல், அது டயப்ரம் ஆயிருதான். அது நல்லா கீழே விரிக்கும் போது பாருங்க, அது உள்ள இருக்கிற பலூன் விரியுது. அது விட்ட உடனே என்னது, கீழே உள்ள டயப்ரம் சுருங்கும் போது வெளியே போயிடுறது. அதே மாதிரிதான் அந்த பக்கம் நுரையீரலுடைய இயக்கம், டயப்ரம் கீழே இறங்கும் போது நுரையீரல் விரியுது காற்று உள்ள போகுது, டயப்ரம் மேலே ஏறும்போது நுரையீரல் சுருங்குது காற்று வெளியே வருது. இதுதான் வந்து, அப்போ நுரையீரலுக்கு தானாகவே சுருங்கி விரிங்கக்கூடிய தன்மை கிடையாது. அதனாலதான் காற்று விரிக்கும்போது நல்ல பாருங்க, காற்று நல்ல காற்று உள்ள பிரீத்திங் பண்ணும்போது வயறு மேலே கிழப்புறது. இதுல ஒரு பயிற்சி பண்ணும்போது சுவாமிஜி வந்து வயரை அடிவயத்தை கவனிக்கவும் சொல்லியிருக்காங்க. எந்த பயிற்சியில சொல்லியிருக்காங்க, கபாலபதி சொல்லும் போது அடிவயத்தை கவனிக்கவும். ஏன் இப்ப சொல்லுங்களா, அந்த வார்த்தைக்கு சுவாமிஜி சொல்லியிருக்காரு, ஆனா இந்த விளக்கத்தை எல்லாம் சொல்லல. அந்த விளக்கத்தை தானாவையோ தான் சிந்தனையாளர்களையும் சொன்னாங்களே, நமக்கே சிந்திக்க தெரியுது, அப்புறம் அவரு சொல்லணும் இல்லைங்களா. அந்த விளக்கத்தை என்ன, இப்போ சுவாமிஜி விளக்கம் கொடுத்துட்டே இருந்து வச்சுங்களே, அவருடைய ஒரு வாழ்நாள்ல இவ்வளவு தூரம் சொல்லியிருக்க முடியாது. சொன்னதே நம்ம புரிஞ்சுக்கல, அப்புறம் எதுக்கு நிறைய கொடுத்த எங்க புரிஞ்சுக்க போறோம். அதனாலதான் கபாலபதி பண்ணும்போது மட்டும் வயரை கவனிக்கணும். வயறு வந்து மேலே ஏறி நல்லா அடிச்சாலே நுரையீரல் நல்லா சுருங்கி விரியும். நுரையீரலையும் கபாலபதி சுருங்கி விரிய வைக்கிறான்றது கடைசியில் உடற்பயிற்சியை சொல்லிட்டு இந்த பகுதியை மறுபடி விளக்க போகிறது. இப்ப நுரையீரலுக்கு தானாகவே அந்த தன்மை கிடையாது. இப்ப காற்றோட்ட மண்டலத்துல மூச்சுக்காற்று முக்கியமானது, நுரையீரலுக்கு தானாகவே சுருங்கி விரியக்கூடிய தன்மை கிடையாது, டயப்ரத்தோட சேர்ந்து சுருங்கி விரியுது. ஒரு நிமிடத்துக்கு ஆக்சுவலி நமக்கு 1 லிட்டர் பிராணவாயு தேவைப்படுது, ஆனால் நம்ம உள்ள செலுத்துக்கிறது 100 கிராம் மட்டும்தான். ஏன், எதற்கு காரணம், இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, இந்த படத்தை பாத்தீங்களா, அதுல என்ன இருக்கு, 2 சைக்கிள், 2 ஒரே சைக்கிள் தான் நினைச்சிருங்க, பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். 2 ஒரே சைக்கிள், அதுல 1 சைக்கிள் துருப்பிடிச்சிருக்கு, 1 சைக்கிள் புதுசா இருக்கு. இது ஒண்ணும் கிடையாது, புது சைக்கிள் நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். அதே சைக்கிள் நம்ம வாங்கிட்டு என்ன பண்ணிருக்கிறோம், இப்ப சைக்கிள் ஓட்டுறத விட்டுட்டோம் எல்லாருமே. முதல்ல 2-வீலர் வந்தாச்சு, இப்ப எல்லாரும் காருக்கு போயாச்சு. அப்போ ஷெட்ல போட்டு சைக்கிள் மூடி வச்சுட்டோம். நல்லா என்ன பண்ணிருக்கிறோம், நல்லா ஓவரால் பண்ணி ஆயில் எல்லாம் அடிச்சு நல்லா காற்று அடிச்சு சைக்கிள் ஷெட்ல போட்டு மூடி வச்சுட்டோம். அப்புறம் திடீர்னு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள திடீர்னு வந்து வண்டி இல்ல, அன்னைக்கு காரும் கிடையாது, அவசரமா சைக்கிள் தேவைப்படுது, போயிருக்கும் காத்து இறங்கி இருக்கும், துருப்பிடிச்சிருக்கும், செயின் எல்லாம் கட் ஆயிடும் இல்லைங்களா. ஒன்னும் பண்ணல, நம்ம சைக்கிள் புதுசா வந்து ஓவரால் பண்ணி ஷெட்ல வந்து மூடி வச்சிருக்கிறோம், தானாகவே அதனுடைய அது வீணா போயிடுச்சு. இந்த அம்மையார்கள் மட்டும் சொல்ல முடியாது, நாம எல்லாமே வீட்டுல வந்து கறிக்கத்தை யூஸ் பண்றோம், கத்தியை யூஸ் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்றோம், கட் பண்ணிட்டு மேல வந்து அங்கே எலக்ட்ரிக் பாக்ஸ் இருக்கு, சுவிட்ச் பாக்ஸ், அது மேல வச்சிடறோம். அப்புறம் அடுத்த நாள் தேவையான நேரத்துல கத்தி தேடுறோம், கத்தியை காணா கத்தியை காணும் தேடுறோம், தேடி தேடி பார்த்தோம் கத்தி கிடைக்கல. அப்புறம் 1 மாசம் கழிச்சு ஒட்டடை கிடைக்கும் போது அந்த மேல அதுவும் கத்தி கிடைக்குது. கத்தி எடுக்கும்போது வச்ச மாதிரியே இருக்கும், துரு பிடிச்சு போயிருக்கும் இல்லைங்களா. அப்ப இதுல இருந்து ஒரு தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், இல்லாத பொருட்கள் அனைத்துமே வீணா போய்விடும். நம்ம புது வீடு கட்டியிருக்கோம், ஊர்ல புதிய வீடு, வாடகைக்கு கொடுக்கறதுக்கு பயம், என்ன சிக்கல் நிறைய வருது. என்ன பண்ணிட்டோம், ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு இனி ஒரு 8-10 வருஷம் 15 வருஷம் இருக்கு. உடனே அந்த வீடு என்ன பண்ணிட்டோம், பூட்டி வச்சுட்டு நமக்கு தான் இப்போ அட்டெண்டன்ஸ் எல்லாம் இங்க ஸ்டிக் பண்ணியாச்சு, லீவும் போட முடியல, லீவும் கிடையாது. உடனே ஒரு பார்ப்போம், வீடு புது வீடு கட்டிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு வீடு பூட்டி வச்சுட்டு எப்படி இருக்கும், வீடு பாழடைஞ்சு போய்விடும், சிவரெல்லாம் சேரல, வீரல் விழுந்திருக்கும், தரை வீரல் விழுந்திருக்கும், செவத்துல ஒரு ஆலமரம் முளைச்சிருக்கும் இல்லைங்களா. ஜன்னல் கம்பி எல்லாம் வந்து ஜன்னல் திறக்க முடியாது, கதவு திறக்க முடியாது, பிறந்த ஒரு சவுண்ட்ல திறக்கும்,
கதவெல்லாம் வந்து அதுலயும் வீரர் விட ஆரம்பிச்சிருக்கும். டோட்டல் யாருமே திரும்பி பார்க்கல. தோட்டத்துக்குள்ள மரம் வளர்ந்து எல்லாம் வந்து எப்படியோ காட்டுக்குள்ள போன மாதிரி வீட்டுக்குள்ள போனால், பழைய காலத்துல ஏதோ ஒரு சினிமா இருக்க, ஏதோ ஒரு சினிமா சொல்லுங்களா, அதே மாதிரி ஒரு பேய் நிலைய மாதிரி அந்த வீடு இருக்கும் இல்லையா. அதுல யாராவது ஒரு வயசான பாட்டி இருந்தா கூட அந்த அவங்க வீட்டுல தங்கிட்டு இருந்ததுன்னா அந்த வீடு அப்படியே ஆயிருந்திருக்குமா? அப்ப என்ன காரணம்? இது ஒரு யூனிவர்சல் தியரி. எந்த ஒரு பொருளையும் சரியாக பயில என்றால் அந்த பொருள் வீணா போயிடும். இது அந்த வீட்டுக்கும் பொருந்தும், சைக்கிளுக்கும் பொருந்தும், கத்திக்கும் பொருந்தும், நம்ம உடல் உறுப்புக்கும் பொருந்தும். அடுத்த படத்தை பாருங்க. நம்ம பசங்க எல்லாம் ஒரு 16 வயசு 18 வயசு வரும்போது காலேஜ் எல்லாம் போற டைம்ல நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல பாடி உடம்பு நல்லா கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும், அப்பதான் ஒரு ஆசை வரும். அதுக்கப்புறம் 7 வயசுலயே உடல் பயிற்சி நானும் சொல்லி கொடுத்து பார்த்துட்டேன். பயம் இருக்கிற வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ற நேரத்தில் ஆளே பார்க்க முடியாது, பண்றதே இல்லை இல்லீங்களா. அப்புறம் காலேஜ் போனோட மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு என்ன வந்துடும். எக்ஸசைஸ் பண்ணாத ஒருத்தர் எந்த எக்ஸசைஸும் பண்றதில்ல, வேலையும் செய்யறதில்ல, அவர் வந்து உடல் இயக்கமே கொடுக்கறதில்ல அப்படின்னா அவருடைய மசில்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஓவல பஞ்சு மாதிரி எந்த ஷேப்பும் இல்லாம இருக்கும் இல்லீங்களா. இது பசங்களும் படிக்கிற நேரத்துல எக்ஸசைஸ் பண்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா பசங்களும் அப்படி இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, இவங்க ஜிம்ல போன உடனே அந்த ஜிம் மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, முதல்ல ஒரு 15 கிலோ டம்பிள்ஸ் எடுத்து கையில கொடுத்துட்டு, 3 பவுண்ட் 4 பவுண்ட் எடுத்து கொடுத்துட்டு, தம்பி இதுல இப்படி ஒரு 10 ஆக்ஷன் ஒரு 10 தடவை மூவ் பண்ணல, 15 தடவை மேலே கீழே, அதுக்கப்புறம் இப்படி மேலே கீழே ஒரு 15 தடவை மேலே கீழே தூக்கி வைக்கணும், 2 கையிலையும் கொடுத்துட்டு, இது ஒரு 15 ஆக்ஷன், இதே மாதிரி ஒரு 10 ஆக்ஷன், அப்புறம் கையை ட்விஸ்டிங் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு 15 ஆக்ஷன். ஆரம்பம் இதுதான், ஏன்னா நாங்க ஒரு காலத்துல போனவங்க சொல்லி கொடுத்தது இதே மாதிரி நீங்க பண்ணிட்டே இருங்க அப்படின்வாங்க. இப்படி ஒரு 10 நாள் இப்படி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே இங்க மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேப் வந்துடும் வரும் இல்லைங்களா. உடனே நம்ம பசங்களே பார்க்கல, நம்மளே விட்டுடுங்க, உடனே நமக்கு தெரியாம ரூம் போட்டுட்டு கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணி இருக்கிறாய் இவன், சின்ன வெயிட் இல்லாம பண்ணாலும் வந்திருக்கும், ஆனா சின்ன ஒரு வெயிட் கையில கொடுத்து ஒரு 10 ஆக்ஷன் 10 மூமெண்ட் கொடுத்த உடனே என்னது, இந்த மசிலுக்கு ஷேப் வந்தது. இந்த ஆக்ஷன்ல இந்த சைடுல இருக்கிற பைசப்ஸ் இந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேப் வந்துடும் இல்லீங்களா. இந்த ஆக்ஷன் பண்ணும்போது இந்த ஷோல்டர் மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேப்புக்கு வந்துடும். அப்போ முறையான அசைவு கொடுக்கும் போது உறுப்புகளுடைய ஸ்ட்ரென்த் மாறுது, அதனுடைய தன்மையை மாறுது இல்லீங்களா. முறை வேற ஒண்ணும் பண்ணல, முறையான அசைவு கொடுக்கும் போது தன்மையை மாறிவிடுது. எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, எக்ஸசைஸ் பண்ண பிறகு எப்படி இருந்தாரு, எளியமுறை உடல் பயிற்சி இல்லை. அப்போ இதுதாங்க தத்துவம். இது சைக்கிள் அதே மாதிரி பாருங்க, அந்த சைக்கிள் எடுத்துட்டு காற்று கூட மாசத்துக்கு ஒரு தடவை அடிச்சா போதும், சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தா அந்த சைக்கிளுக்கு அந்த நிலைமை வந்திருக்குமா? வராது. வீடு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் உடச்சு நல்லா நீட்டா வச்சிருந்தா வீட்டுக்கு அந்த நிலைமை வந்திருக்குமா? இல்ல. இதே மாதிரி உடலையும் வந்து அந்த சரியான விதத்துல மூமெண்ட் இயக்கத்தை கொடுத்திருந்தால் உடலுக்கும் அந்த நிலை வந்திருக்காரு. இதுல இதே மாதிரி என்னாச்சு, நம் சின்ன வயசு பையனை இப்போ ஒரு 6 வயசு பையன் 8 வயசு பையன் 3 வயசு பையன் இங்க கூட்டு வந்திருக்கேன்னு வச்சுக்கல, யாராவது அந்த பையனை சும்மா இருப்பானா? அங்க துரு துருன்னு முதல்ல ஏறது, கட்டில இதுல ஜன்னல்ல ஏறது, மைக்கில வந்து ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். ஒரு 16 வயசு வரைக்கும் ஒரு 18 வயசு வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் ஓடுறது குதிக்கிறது நடக்கிறது எல்லாம் இருக்கும். நாம ஒரு 20-25 வயசுக்கு மேல ஸ்போர்ட்ஸுக்கும் போறதில்லை, வாக்கிங்கும் பண்றதில்லை. அப்படியே முன்னாடி எல்லாம் வந்து கடைக்கு போகும்போது நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தோம், அப்புறம் சைக்கிள்ல போயிட்டு வந்துட்டு இருந்தோம், இப்போ கடைக்கு போனா என்ன செய்யறது, உடனே டூ வீலர் எடுத்து போறது. உடல் அசைவுகள் குறைந்து விட்டது. உடல் அசைவு குறையும் போது நுரையீரல் என்ன பண்ணிருக்காரு, ஒருவன் அதை அமைக்கும் வடிவமைக்கும் போது இயங்கிட்டே இருந்தா நல்ல மேலுக்கு மேல இயங்கிட்டு இருக்கணும். இயக்கம் குறைஞ்சு விட்டா அப்படியே அவருடைய இயக்க நிலை குறைஞ்சிட்டே வரும். அப்ப என்னாச்சு, உடலுக்கு போதுமான அசைவு கொடுக்காததுனால நுரையீரல் அதனுடைய அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு விட்டு விரிஞ்சு சுருங்கக்கூடிய தன்மை இழந்து, நல்ல விரிஞ்சு சுருங்கக்கூடிய தன்மை இழந்து விட்டது. அதனால 500 அரை லிட்டர் 1 லிட்டர் ஆக்சிஜன் தேவைப்படுற இடத்துல 5 லிட்டர் காற்று உள்வாங்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு நம்ம 500 கிராம் காற்று உள்வாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நுரையீரல் சுருங்கி விட்டது, அசைவு குறைஞ்சு விட்டது. புரியுதுங்களா? இப்ப எங்க குறைபாடு ஏற்பட்டதுன்னு தெரியுதுங்களா? இதுதான். அப்போ முறையான அசைவு இல்ல, உறுப்புகளுடைய வலிமை இழந்து விட்டது. இதை விட இந்த நிகழ்ச்சி காலை நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மத்தியானம் எத்தனை மணிக்கு சந்திக்கலாம்? இப்ப 1:45, 2:45, 2:30 சந்திக்கலாமா? 1.5 மணி நேரம்
ഓക്കെ തിരുമ്പ് 2:30 ക്ലാസ് വാഴിക്ക വളമുടൻ